வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோலோட விலை வந்து ஏறிட்டே போகுது இன்னொரு புறம் வந்து பைக்கினுடைய விலை வந்து ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு புறம் வந்து இந்த லாக்டவுன் போட்டதுக்கு பிறகு வந்து பஸ்ஸில் போகிற நிறைய பேர் வந்து இப்போ பைக்கில் தான் வந்து போகிறாங்க அந்த மாதிரி வந்து புதுசாக ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட் பைக்குகள் இப்போ வந்து விலை ஏற்றத்துக்கு பிறகு இந்தியாவில் வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய பைக்குகளில் நாலு பைக்குகள் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் விலை குறைவாக இருக்கக்கூடிய பைக்குகள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய பேர் வந்து அந்த பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணல அது க்ளிக் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த லிஸ்ட்டில் வந்து சி டி ஹண்ட்ரட் பைக் வந்து இருக்கு பஜாஜில் வந்து சிட்டியில் வந்து ஹண்ட்ரட் இருக்கு ஒன் டென் சீசனே இருக்கு விலை கொஞ்சம் அதிகமாக போனால் பிரச்சனை இல்லைனா ஒன் டெனுக்கு போயிருங்க இல்ல விலை குறைவாக வேணும் அப்படின்னா சிடி ஹண்ட்ரட் வாங்க சிடி ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரம் இருக்குது டிஸ்க் இருக்கு இதில் வந்து ட்ரம் எடுத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஷோரூம் பிரைஸ் வந்து வரும் டிஸ்க் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வந்து போகும் இதில் நம்ம பார்க்க போகிற லிஸ்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து ஷோரூம் ப்ரைஸ் தான் நம்ம நான் சொல்ற பிரைஸை விட ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஆன்ரோடு பிரைஸ் வந்து அதிகமாக வரும் ஆன்ரோடு பிரைஸ் வந்து ஏரியா கேரியா வந்து மாறும் நீங்கள் ரெடி கேஷ் ஒன்று ஒரு பிரைஸ் வரும் அது மாதிரி வந்து இஎம்ஐல போடுறீங்க அப்படின்னா மாறும் அதனால நான் வந்து ஷோரூம் பிரைஸ் மட்டும் வந்து சொல்கிறேன் இப்போ சிடி டி பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து யங்ஸ்டரும் பயன்படுத்தலாம் வயசானவங்களும் பயன்படுத்தலாம் ஏன்னா பைக்கோட டிசைன் வந்து அது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ரப்பரில் வந்து திக் பேடெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க கலர் ஆப்ஷனும் வந்து சூப்பராக இருக்கும் பைக் ஃபுல்லாகவே பிளாக் தீமில் வந்து வரும் கலர் வந்து ரெட்டு கிரீன் ப்ளூ இந்த மாதிரி சூப்பரான அட்ராக்டிவான கலர்ஸில் வந்து வரும் ஸோ இது வந்து ரொம்ப விலை குறைவாக இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய பைக்கு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவில் ஹெச்எஃப் டீலக்ஸ் அப்படின்னு ஒரு பைக் இருக்கு இது வந்து ரொம்ப டீசென்டான ஒரு பைக் நல்ல ஒரு ஜாபில் இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னா இந்த பைக் வந்து நல்லா இருக்கும் ஐ த்ரீ எஸ் தொழில்நுட்பம் வந்துடும் நல்ல அகலமான சீட்டாக இருக்கும் இந்த பைக்கில் வந்து நிறைய விஷன் வந்து இருக்குது ஸ்போக் வீல் இருக்கு அலாய் வீல் இருக்கு டிஸ்க் இருக்கு ட்ரம் இருக்கு ஐ த்ரீ இருக்கு ஸோ விலைன்னு பார்க்கும்போது ஐம்பதாயிரத்தி நானூற்றம்பது ரூபாய் ஆரம்பிச்சு அறுபத்தி மூணாயிரம் வரைக்கும் வந்து வரும் ஷோரூம் பிரைஸ் இதுவும் வந்து விலை குறைவாக நல்லா டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பைக் இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாட்டினா முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினா பைக்கு வந்து ஒரு கெட்ட பேர் இருக்கும் இந்த பைக் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கடை கடத்து போயிடும் பைக் வந்து குவாலிட்டியாக இருக்காதுன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு கிராஃபிக் சைஸும் நிறைய அப்டேட் கொடுக்குறாங்க மாதிரி சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே வந்து மாற்றிட்டாங்க முன்னே இருக்க மாதிரிலாம் இப்போ வந்து இருக்காது நைட்ராக் சஸ்பென்ஷன் வந்துடுச்சு அதுமாதிரி ரைடிங் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக வந்து கொடுக்குறாங்க அது நல்ல மைலேஜ் வேணும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே எனக்கு வந்து நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னா பிளாட்டினா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வு பிளாட்டினாவில் வந்து ஒன் டென் சிசியில் ஹெச் கே இருக்குது அது விலை வந்து அதிகம் இப்போ பிளாட்டினா ஹண்ட்ரட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற விலையில் வந்து இருக்கும் இதில் வந்து டிஸ்க் வந்து ஆப்ஷனலாக வந்து கொடுக்குறாங்க இது வந்து இன்னும் கூடுதல் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிளாட்டினா பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் ஷோரூம் பிரைஸ் வந்து வரும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த லிஸ்டில் வந்து கடைசி இடத்துல வந்து டிவிஎஸ் ஸ்போர்ட் பைக் இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்த பைக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நூறு சிசி தான் இப்போ டிவிஎஸ் ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து நூற்றி பத்து சிசி மேலே பார்த்த மூணு பைக்குகளை விட இந்த பைக் வந்து கொஞ்சம் பெரிய பெருசாக தெரியும் சீட்டு நல்லா அகலமாக இருக்கும் டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் கலர் விஷயத்தில் வந்து குறைய வைக்க மாட்டாங்க நல்ல ஒரு சிங்கிள் டோன் கலர்லேயும் வருது டியூவல் டோன் கலர்லேயும் வருது கொஞ்சம் டீசெண்டான நல்ல ஒரு பைக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு மைலேஜ் வந்து கொடுக்கணும் பைக் வந்து நல்லா லுக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த பைக் வந்து நல்ல ஒரு தெரு இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட் பைக்கோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து ஷோரூம் பிரைஸ் வந்து வரும் ஸோ இந்த நாலு பைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பைக் பார்ப்பதற்கும் நல்லாயிருக்கும் மைலேஜும் நல்லா கொடுக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஏற்றது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான இன்ட்ரஸ்டிங்கான செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி